சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் ஜென்சி பிரியா. நான் யூகோ பேங்க்ல பியூஓ செலக்ட் ஆயிருக்கேன் அண்ட் ஆந்திரா பேங்க்ல கிளரிக்கல் கேடர்ல செலக்ட் ஆயிருக்கேன். நான் என்னோட காட் அல்மைட்டியை இந்த டைம்ல தேங்க் பண்றேன் அண்ட் என்னோட பேரண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் தேங்க் பண்றேன். நான் பேச்சுலர் டிகிரி 2018ல கம்ப்ளீட் பண்ணதுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் ஆஃப்டர் நியர்லி 1.5 இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நான் இந்த சக்ஸஸை ரீச் பண்ணியிருக்கேன். ஜூன் 2018ல நான் திருநெல்வேலி சுரேஷ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் கிளாஸஸ், அதுக்கப்புறமா டெஸ்ட் பேட்ச், இப்போ வரைக்குமே நான் வந்து ரிசல்ட்ஸ் வர வரைக்குமே நான் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணேன். இனிஷியல் ஸ்டேஜஸில் எனக்கு எந்த ப்ரிலிம்ஸுமே வந்து கிளியர் ஆகலை. ஸோ ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் எழுதுனதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸே வந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ நான் அனலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா, நான் ரீசனிங் செக்ஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன், ஆனால் மேக்ஸ் குவான்ட் செக்ஷன்லேயும் இங்கிலீஷ் செக்ஷன்லேயும் கொஞ்சம் வீக்காக இருந்தேன். ஸோ நிறைய பேரோட சக்ஸஸ் ஸ்பீச்சஸ், சீனியர்ஸோட சக்ஸஸ் ஸ்பீச்சஸ்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற ஹேபிட் பற்றி சொல்லுவாங்க. ஸோ நானும் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்குமே வந்து இங்கிலீஷ் கோர்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ நான் எப்போ நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணி கண்டினியூஸாக அப்டேட் பண்ண ஆரம்பிச்சினோ, அப்போது வந்து அந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து என்னோட இதில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிது, லைக் டபுள் டிஜிட் ஸ்கோர்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ அப்படி தான் நான் வந்து என்னோடய இங்கிலீஷ் செக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணேன். அதே மாதிரி குவான் செக்ஷன்லையுமே வந்து சில கான்செப்டில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன், சில கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தேன். ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம எந்த செக்ஷனில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வீக் செக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ என்ன பண்ணேன்னா, நான் எந்த செக்ஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதில் இன்னும் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங் ஆகிட்டு, நான் வீக்காக இருக்கிற செக்ஷனில் பேசிக்லேருந்து வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சுகேஷ் சரோட சக்ஸஸ் ஸ்பீச்சஸ் வந்து நான் நிறையா கேட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து கன்சிஸ்டன்சி. சார் வந்து கன்சிஸ்டண்ட்டாக, நம்ம வந்து எவ்வளோ ஒரு ஆவரேஜான ஒர்க்கரோ இல்லை ஸ்லோ லேர்னராக இருந்தால் கூட, நம்ம எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து சக்ஸஸ் ரீச் ஆகலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அதை நான் என்னோடய ப்ரிப்பரேஷன் வந்து என்னோடய மைண்டில் போட்டுக்கிட்டேன். கண்டினியூஸாக ஒரு நாள் கூட விடாமல் மாக் டெஸ்ட் போடுறது, அதை அப்படியே அனலைசிஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து இன்ஸ்டியூட்டில் ஆஃப்லைன் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே அக்சஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுபடி தான் வந்து என்னோடய ஸ்கோர்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் என்னோடய ரேங்க் அப்டேட் பண்ணும்போது ஓவரால் எத்தனை பேர் அட்டம் பண்ணியிருக்காங்க, அதோட நம்ம அதில் எந்த ஸ்டேஜில் இருக்கோம், நம்மளோட ப்ரீவியஸ் பர்ஃபார்மென்சஸ் போகிறது கூட நம்மளோட ஸ்கோரை வந்து நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நம்மளோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நம்ம எந்த இதில் லேக் ஆகுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அது மூலமாக தான் நான் வந்து என்னோட அனலைசிஸ் நான் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இனிஷியல் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்தால் கூட சம்டைம்ஸ் கிவ் அப் பண்ணணும்னு தோணும், ஆனால் அப்போ கூட இன்ஸ்டியூட்டோட ஒரு சப்போர்ட், பேரண்ட்ஸோட மோட்டிவேஷன், அது மூலமாக தான் வந்து கிவ் அப் பண்ணாமல் இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் என்னால் ரீச் பண்ண முடிஞ்சுது. நிறைய மெயின்ஸுமே அட்டம் பண்ணாலுமே வந்து ஐபிபிஎஸ் பிஓ இதுதான் வந்து நான் கிளியர் பண்ண ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூமே வந்து இதுதான். இன்டர்வியூக்குமே இன்ஸ்டியூட்டில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஏர்லி மார்னிங் குரூப் டிஸ்கஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மாக் இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக நடந்தது. அதே மாதிரி இனிஷியலாக வந்து எங்களுக்கு எவ்வளோ ஃபியர்ஸ் இருந்தால் கூட மெயின் இன்டர்வியூ கிட்ட வரும்போது அதெல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணி அந்த மெயின் ஃபேஸ் இன்டர்வியூக்கு தேவையான ஒரு எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து எங்கள் இடத்துல இருக்கிற மாதிரி எங்களை நல்ல ஒரு மோல்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்காக என்னோட இன்ஸ்டியூட்டை வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த ஃப்யூச்சரில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து அட்டம் பண்ணுறோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஒரு சக்ஸஸை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் அண்ட் எவ்வளோ சேலஞ்சஸ் வந்து நம்ம தாண்டி தான் நம்ம வருவோம். அது எதுவுமே வந்து வெளியே தெரியாது. ஒரு சக்ஸஸை நம்ம ரீச் பண்ணும்போது தான் வந்து நம்மளை நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், ரெண்டாவது வந்து விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக நம்மளோட சக்ஸஸ் வந்து நம்மளால் ரீச் ஆக முடியும். என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ப்ரௌடாக இருக்கிற இந்த இதை வந்து ஹாப்பினஸ் என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ஹாப்பினஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே வந்து விஷ் பண்ணுறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ். தேங்க்யூ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.